நம்ம கனெக்டி நேர்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸில் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதை பற்றின தகவல்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் உங்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அது மாதிரி போன தடவை யாரை பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாமரை, அக்ஸரா அண்ட் பிரியங்கா இவங்கெல்லாம் பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இருக்கவங்களாம் வரிசையாக வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க இல்லையா. அதில் ஒருத்தருக்கு அவங்க ஃபேமிலி பார்க்க வந்தாச்சு. அது யார், பார்க்க வந்தது யார், அதெல்லாம் பார்ப்போம் வாங்க. அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சஞ்சீவ் தாங்க. வயல்காடு என்ட்ரியில் உள்ளே வந்திருந்தார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு இப்போ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்க வந்திருக்காங்க. அது யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் பிரீத்தி தான் பார்க்க வந்திருக்காங்க. உள்ளே வந்தவங்க நிறைய விஷயங்களை விட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜுவை பற்றியும் பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்பவே நல்லா விளாண்டுட்ருக்கீங்க, எங்கெங்கே உங்கள் கருத்துக்களை வைக்கணுமோ அங்கெல்லாம் கரெக்டாக உங்கள் கருத்துக்களை வைக்கிறீங்க. இருக்க போகிற இந்த 4 வாரமும் நீங்கள் இது மாதிரி நல்லா விளாண்டிங்க அப்படின்னா, மக்கள்கிட்ட நீங்கள் யார் அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கலாம் அப்படின்னு சஞ்சீவை பற்றி சொல்லியிருக்காங்க. ராஜீவை பற்றி ஒன்று சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா, வயல்காடு மூலயமா உள்ளே வந்த ராஜீவ் முன்னாடியே வெளில போயிருப்பார். ஆனால் ராஜு தான் பார்த்தீங்கன்னா அவரை வந்து சேவ் பண்ணி உள்ளே விட்டுருப்பாரு. அப்போ ராஜு என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கீங்க, இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நீங்கள் ஃப்ரீ ஸ்டார்ஸ் வரைக்கும் போது நீங்கள் அங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ராஜு சொல்லியிருந்தாங்க. இதை அவங்க ஒய்ஃப் பார்த்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதை வந்து அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. யார்கிட்டனா, ராஜுகிட்ட. அண்ட் ராஜுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போயிருக்காங்க, அதை ராஜுக்கிட்ட கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் போக அவங்க ஃபேமிலி என்னென்ன லூட்டி அடித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சீவ் அவங்க ஒய்ஃபோட நல்ல டின்னர்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அவங்க குழந்தைங்களுக்குலாம் ஊட்டி விட்டுருக்காரு. அதை தவிர்த்து அவங்க குழந்தைங்க கார்டனுக்கெலாம் கூட்டி போய் விளாண்டுட்டு ராஜி கூடலாம் விளாண்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாக அந்த பொழுதை கழிச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி பிக் பாஸ் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரீத்தி சோசியல் மீடியாவில் என்ன பதிவிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என் ஹஸ்பண்டுக்காக ஓட்டு போடுங்கன்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். அப்போ விஜய் அண்ணாக்கும் நான் அனுப்பியிருந்தேன். அவர் அதை பார்த்துட்டு நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு எனக்கு ரிப்ளை பண்ணார். இது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யோசிச்சு பாருங்கள், விஜய் அண்ணாவோட மாஸ் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு, அவர் சஞ்சீவுக்கு ஓட்டு போட்டிருக்கார் அப்படின்னா அவரோட ஓட்டு எப்படி போகும்னு நினச்சி பாருங்கள். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ராஜு வந்து ரொம்பவே நல்லா விளாண்டாலுமே விஜய் சார் போட்ட ஓட்டால் சஞ்சீவுக்கு வந்துட்டு நிறைய லாபம் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை தவிர்த்து அங்கே யார் வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபேவரட் ராஜு ஒய்ஃப் தான் வந்திருந்தாங்க. அவங்க பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் இல்லை, சிரிச்சுக்கிட்டே உள்ளே வந்தாங்க. வந்த உடனே தலைவர் ராஜு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ஹக் பண்ணி கிஸ் மூலயமா அவரோட அன்பை பொழிஞ்சார். அதுக்கப்புறம் எல்லாத்திலையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பார்க்க. நான் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன் அதை பார்த்துட்டு. நீங்கள் இந்த மாதிரி யாரை பார்த்துட்டு ஹாப்பியாக இருந்தீங்க, இல்லைப்பா என் ஃபேவரட் இனிமேல் தான் வரப்போகிறாங்க அப்படிங்கிறவங்கள நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.